வணக்கம் நண்பர்களே, சண்டை மேளம் 4/21/10/2024. அதாவது 4 பேர் ஏன் அப்படின்னா, அது ஒரு 5-star ஹோட்டல், ஹால் உள்ளதான் அலௌடு, மைல்டாக தான் ப்ளே பண்ணும், சவுண்டு ஹெவியாக வரக்கூடாது. அதனால தான் இந்த 4 நம்பர்ஸ் கேட்குறாங்க. மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் ஒரு முகூர்த்தத்துக்கு முன்னாடியே நலுங்கு போடும் போதே அவங்க வந்து பல்லக்கு தூக்குறாங்க, அந்த டைம்லேயே ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் முகூர்த்தம் 6:30 ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும், 4 to 6 மேக்ஸிமம் 6:30 வரைக்கும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். வெல்கமிங் மட்டும், ஆளுங்க வரும்போது மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். வேளச்சேரி தமிழ்நாடு சென்னை மேரேஜ் ஃபங்க்ஷன். இந்த என்கொயரிக்கு தேவையான மினிமம் ரேட் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்போர்ட், எவ்வளோ அளவு மினிமம் ப்ராஃபிட் வைக்க முடியுமோ வச்சு மினிமம் ரேட்டாக சொல்லுங்கள். ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவில் நடக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் சாப்பாடு செலவுகள் இதெல்லாம் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்து சொல்லுங்கள், வெறுமே ரேட் மட்டும் தனியாக ட்ரான்ஸ்போர்ட் தனியாக அப்படி சொல்ல வேண்டாம், மொத்தமாக மொத்த ரேட் சொல்லுங்கள். அடுத்தது அந்த ரேட்டை வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜாக, வேர்ட்ஸ் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்களா, அந்த மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய சொந்த டீம் ஆர் சொந்த ப்ராடக்ட் ஆர் சொந்த சர்வீஸ் ஓன் ஐட்டங்களுக்கு மட்டும் ரேட் சொல்லுவோம். நீங்கள் இன்னொரு ஆள் லிங்க் பண்ணி தயவு செய்து பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ இந்த பேண்ட் ஐட்டங்கள், மியூசிக் ஐட்டங்கள் இதெல்லாம் வச்சிருந்தீங்கனாவோ, இல்லை ஆடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது ரெண்டல் ஐட்டம்னா பொருள் சொந்தமாகவோ, இல்லை கேட்டரிங் டெக்ரேஷன் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னா, நீங்கள் அந்த சர்வீஸ் ஓனாக எடுத்து நீங்கள் தலைமை தாங்கி பண்ணக்கூடிய ஒரு டீம் வச்சிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஓன் மட்டும் பண்ணுங்கள். வேறு ஒரு ஆள் லிங்க் பண்ணி பண்ண வேண்டாம், அதில் நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைப்பீங்க, நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைப்போம், கஸ்டமருக்கு அதிக ரேட் தெரியும். அதனால் ஈவெண்டார்ஸுடைய ரேட்டை மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஓன் ப்ராடக்ட் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஓன் ப்ராடக்ட் இல்லைன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த விஷயங்கள் இந்த டீம் வச்சிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்களை ரெஃபரன்ஸ் கொடுங்க, அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ணி டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண சொல்லுங்கள். ஒரு ஹெல்ப்பாக அவங்களுக்கும் இந்த ஆர்டர்ஸ் போய் சேர்றதுக்கு உதவுங்க. அப்புறம் வந்து வாய்ஸ் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் வாய்ஸ் காலும் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கஸ்டமருக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய வாய்ஸ் மெசேஜ் நம்ம பண்ணிகிட்ருப்போம், கஸ்டமர் வந்து கால்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரே நம்பர் எல்லாருக்குமே அப்ரோச் பண்ணுறது கொடுக்குறதுனால கால் டிராஃபிக் அப்படின்னு ஒரே டைமில் நீங்கள் மெசேஜ் பார்க்கும்போது, ஒரு குரூப் மெசேஜ் போது, ப்ராட்காஸ்ட் குரூப் மெசேஜ்னா, இந்த என்கொயரிக்கு நிறைய பேர் ஒரே டைமில் தொடர்பு கொள்ளும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை ஜஸ்ட் ரேட் மட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் அந்த என்கொயரியை பார்த்துட்டு உங்களோட ஐட்டம் வந்தால் ரேட்டை 2 செகண்டில் போட்டு நீங்கள் படம் ஒர்க்கை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட்டிங்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த இப்போ ஈவெண்ட்டுக்கு உண்டான டர்ம்ஸ், டைமிங் விஷயம், மற்றபடி போகும்போது வரும்போது உங்களுக்கு பண்ணக்கூடிய தேவைகள் என்னவோ அதெல்லாம் நாங்கள் பேசுறது, பேமெண்ட் விஷயங்கள், அட்வான்ஸ் எவ்வளோ போகிறது, எவ்வளோ அங்கே போனோடனே தருது, பிடிக்கும் போது எவ்வளோ பேமெண்ட் வாங்குறது, இதெல்லாம் கரெக்டாக வாங்கி உங்களுக்கு செட்டில் பண்ணுற வரைக்கும் உள்ளது, எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணணுன்னா ப்ரிஃபரன்ஸ், சரி எப்படி ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் அசோசியேஷன் உறுப்பினராக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஒரே டைமில் ஒரு கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எப்படி ஆர்டர் கன்வெர்ட் ஆகும், எப்படி எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஆர்டர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மெம்பர்ஷிப், ஆனுவல் மெம்பர்ஷிப்னு இருக்குது, அந்த மெம்பர்ஷிப் வந்து அசோசியேஷனில் சேர்ந்துருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதுலேயும் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்னு இருக்குது, மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களே ஒரு 4 பேர் ஒரே மாதிரி கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ சப்போஸ் எல்லாரும் ஒரே ரேட் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க ரேட் பண்ணிடுறாங்க, அதோட கம்மி பண்ணி உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு இன்டிமேஷன் கொடுப்போம். ஸோ அதில் யார் ஃபஸ்ட் பண்ணாங்க, அப்படியே எல்லாரும் ரேட் ஒன்றா இருந்தால் ஃபஸ்ட் யார் வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரிஃபரன்ஸஸ் கொடுக்கப்படும். ஸோ அதனால் இந்த 2 உறுப்பினராக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். தொடர்ந்து இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, எல்லா நம்ம ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா கேட்டகரிஸ்க்கு உண்டான என்கொயரிஸும் இதில் தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய கரஸ்பாண்டிங் உங்களுடைய ஐட்டங்கள் எது வருதோ அந்த என்கொயரி வரும்போது இமீடியட்டாக எங்களுக்கு போட்டு அனுப்புங்க, அதை நம்ம ஆர்டர் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது என்னென்ன கேட்டகரி கவர் ஆகும்னா, கேட்டரிங், டெக்கரேஷன், ஃபோட்டோ வீடியோ, மேக்கப், மியூசிக், டான்ஸ், டிஜே, கரோகே, இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர்கெஸ்ட்ராஸ், கர்பா டான்ஸிங், தாண்டியா டான்ஸிங், கேம்ஸ், காம்பேரிங் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ லேடி எம்சி, மேல் எம்சி, அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், ஸ்டாண்டப் காமெடியன்ஸ், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சண்டை மேளம், கதகளி, மோகினியாட்டம், ரிதம் ஃபியூஷன் பேண்ட்ஸ், தப்புசெட்டு, நாட்டுப்புற கலைகளில் பாங்க்ரா, டோல் பேண்டு, இது ட்ரம்பட் பேண்ட் வாசிக்கக்கூடியவங்க, பரதநாட்டியம் கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், ஸ்பெஷல் என்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க, கோல்டு, பைரோ, ட்ரைஸ், ஃபாகு, பல்லக்கு, டோலி, சேரியாட்டு, ஹார்ஸ், குதிரைகள், ஓப்பன் கார், ஆர்டிஃபிஷியல் எலஃபண்ட்டு, அப்புறம் இந்த ஸ்டால்ஸ் அண்ட் கவுண்டர் சொல்லுவாங்க, பாப்பா மஞ்சள் சாக்லேட் ஃபவுண்டன், ஃபுட் ஸ்டால், ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ், இந்த மாதிரி பஃபே கவுண்டர்ஸ், பஃபே வெசல்ஸ், கேம் ஸ்டால்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள், கார்ட்டூன் கேரக்டர், மஸ்காட்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் 360 டிகிரி வீடியோ பூத்து, செல்ஃபி பூத், ஃபோட்டோ பூத்து, மேஜிக் மிரர், ஃபோட்டோ பூத், மேன்பவர்ஸில் பவுன்சர்ஸ், செக்யூரிட்டிஸ், வேலை பார்க்கிங், டிரைவர், டிரைவர்ஸ், வெல்கம் லேடிஸ், ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க, சர்வீஸ் பாய்ஸ், பார் டெண்டர்ஸ், ஜக்லர்ஸ் அப்படிவாங்க, அப்புறம் ரெண்டல் ஐட்டம்ஸில் அந்த சேர், டேபிள், சாமியான பந்தல், டென்ட், அரேபியன் டென்ட், ஜெர்மன் டென்ட், ஆடியோ, லைட்டிங், ட்ரெஸ், ஸ்டேஜஸ் போடுறவங்க, கார்பெட்ஸ், ஏசி, ஏர் கூலர், ஃபேன்ஸ், இதெல்லாம் ரெண்டல் கொடுக்குறவங்க, இது எல்லா கேட்டகிரியுமே இதை கவர் ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த என்கொயரி முதல்ல போட்ட மாதிரி உள்ள ஸ்க்ரீனில் வந்த மாதிரி டேட்டு, டைமிங், வெனியூ எல்லாம் போட்டு வரும். ஸோ அதை நீங்கள் தொடர்பு கொண்டு பயனடி மாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.